மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை நீங்கள் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தேதி உங்களுக்கு எப்பவுமே உண்டு வேகமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் மேஷராசி என்பவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃபோர்ஸ் அக்ரஷன் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் ரொம்ப வேகம் கோபம் அதிகம் மிகச்சிறந்த மருத்துவர்கள் மேஷராசி என்பர்கள் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள் மேஷராசி என்பர்கள் இருக்கிறீங்க கொஞ்சம் அந்த பிடிவாதத்தை இறக்கி வைக்கணும் நீங்கள் நினச்ச முயலுக்கு மூளை முக்கால் கால் அப்படிங்கிற கூடிய மேஷராசி என்பர்கள் இந்த வருகின்ற புத்தாண்டு என்பது எப்படியும் ஜெயித்திடும் அதுதான் தலைப்பு மேஷராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு குளியை தோண்டி நாற்பது அடி கீழே புதைச்சாலும் எப்படியும் ஜெயிச்சிருவாங்க மேஷராசிக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும் இப்போ அடுத்த ஆண்டு நடைபெறுக்கக்கூடியது மூணு முக்கியமான கிரக நகர்வுகள் முதலாவதாக சனி சனிப்பயிற்சி அடுத்தபடியாக குரு பயிற்சி அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி இந்த மூ மூன்று பயிற்சிகளும் இல்லை ரொம்ப முக்கியமானது சனி பயிற்சி இந்த குரு பயிற்சி என்பது ஆண்டுக்கு ஒரு தடவை வரும் ராகு கேது பயிற்சி என்பது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வரும் ஆனால் சனிப்பயிற்சி ஒன்று தான் இரண்டரை முதல் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வரும் அப்போது கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது எம்மாதிரியான மாற்றங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை பற்றி பார்ப்போம் ஜனவரி பதினேழாம் தேதி வரக்கூடிய சனிப்பயிற்சி என்பது மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலிருந்து பதினோராம் இடத்துக்கு சனி கும்பராசிக்கு வராரு அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து மூணாம் பாதத்துக்கு வராது இந்த பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் வருமானம் வரக்கூடிய இடம் அதை குறிக்கூடிய இடம் கண்டிப்பாக மேஷராசி கதிபதியான செவ்வாயும் சனியும் நண்பர்கள் அல்ல இதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரலாம் உங்கள் மேனேஜர்ஸ்னாலேயோ உங்களுடைய சூப்பர்வைசர்ஸ்னாலேயோ உங்களுக்கு நிறைய ட்ரபுள் வரலாம் தொந்தரவுகள் வரலாம் இல்லை மேலே பெரிய வேலை இன்க்ரிமெண்ட்டோட ஒரு ப்ரமோஷனோட இல்லை ஒரு சம்பள உயர்வோட அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வேலை கிடைக்காம தாமதமாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நீட் எக்ஸாம்காக வெயிட் பண்ணுறீங்க நீட் எழுத போகிறீங்க உங்களுக்கும் சரி இந்த சர ராசி மேஷராசி என்பது சரராசி அப்போது சரராசிக்கு பதினோராம் இடம் என்பது பாதகஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ அந்த பாதகஸ்தானத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு விரோதி வரும்போது அவர் கண்டிப்பாக பாதகத்தை தான் செய்ய போகிறார் நல்ல இடத்துக்கு சனி வந்தால் நல்லதை செய்வார் பாதகஸ்தானத்துக்கு சனி வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் இருந்தே தீரும் அப்படிப்பட்ட சனி பகவான் என்ன பண்ண வராருனா இளைஞர்கள் இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு காதலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய திருமணம் தாமதமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே எல்லாருக்குமே வாழ்க்கையில் எங்கே சிக்கல் வரும் அப்படின்னா நீங்கள் சம்பாதியம் பண்ணுற வருமானத்தில் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வருமானத்தை எங்கே நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அந்த இடத்துல சிக்கல்கள் உருவாகும் சண்டை சச்சரவுகள் உருவாகும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் ஆனாலும் தலைப்பை பாருங்கள் எப்படியும் விடும் மேஷம்னு ஏன் செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதியே ஒரு போராளி போர் அதை குறிக்கக்கூடியது மார்ஸ் செவ்வாய் எதையும் போர்க்கொண்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை எதற்கும் அஞ்சாத துணிவு எதற்கும் அஞ்சாத ஒரு ஒரு வீரம் இதெல்லாம் கொண்ட மேஷராசி என்பர்கள் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க பொதுவாகவே ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் சனி தங்குவது என்பது யோகம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு சனி பதினோராம் இடத்துக்கு வருவது யோகம் இப்போ பாதகஸ்தானத்தில் உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய சனி வந்து முழுசாக அவங்களுக்கு கெட்டதை செய்ய மாட்டார் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது பாதகஸ்தானத்துக்கு எதிரி வரும்போது முழுசாக கெட்டதை செய்யறதில்லை அப்போ என்ன மாதிரியான சனி பயிற்சி பலன்கள் கொடுக்கும்னா பா முக்காவாசி நல்ல பலன்களையும் கால்வாசி சில நான் சொன்ன வருமானத்துக்குள்ள தீய பலன்களையும் கொடுக்கலாம் முக்காவாசி நல்ல பலன்கள் என்னென்னா வரும் தடை தாமதமாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு வந்து கல்யாணம் இதே காலகட்டத்தில் கல்யாணம் கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதுக்கு பிறகு வந்து மருத்துவத்துறையில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி சீட்டு கிடச்சி மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீயாக போய் உள்ளே உட்கார ஒரு நிலைமையிலும் உண்டு இதுக்கு பிறகு விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுறவங்களுக்கு நேஷனல் லெவலில் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் நிறையா உண்டு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய காவல்துறை அன்பர்கள் மேஷராசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ப்ரமோஷனுக்கு உண்டான காலம் இப்படியாக பிரித்து சொல்லணும் இந்த பலன்களை ஒட்டு மொத்தத்தில் மேஷ மேஷராசி என்பர்களுக்கு எப்படியும் ஜெயித்துவிடும் மேஷராசி என்பர்கள் எழுபத்தைந்து சதவீதம் இந்த புத்தாண்டில் வரக்கூடிய சனிப்பயிற்சி என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கே வருவதனால் உங்கள் ராசியின் நண்பர் உங்கள் ராசிக்கே வருவதனால் மிக மிக நல்லது அப்படி ராசியில் ப இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கப் போகிறார் அது ஒரு நல்ல காலம் ஸோ ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை உங்களுக்கு குருவுடைய நல்ல பாதிப்புகள் இருக்கும் நல்ல விஷயமா எல்லாமே வந்து நெடுநாள் நடக்காமல் தடை தாமதம் பட்டதெல்லாம் கிடைக்கும் அப்புறம் கேது பயிற்சியானது இப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு மறைஞ்சு உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானத்தில் போய் போயிடுவார் அப்படி போகக்கூடிய ராகு உங்களுக்கு மிக அருமையான பலன்களை கொடுப்பார் இதுதான் உண்மை இது ராகு மீனத்துக்கு போகும்போது உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வெளிநாட்டில் வந்து படிக்கக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டில் கல்யாணம் செய்து உங்களுடைய கணவனோ மனைவியோ வெளிநாட்டில் இருக்காங்க அந்த வரன் கிடைக்கிது அந்த அலையன் சமைந்தி நீங்கள் வந்து வெளிநாடு போகக்கூடிய டிபெண்டன்ட் வீசாவில் போகக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக பிரகாசமாக உள்ளது ஆகக்கூடிய மேகராசி மேஷராசி அன்பர்களுக்கு ஒட்டு மொத்தமாக பார்க்க பார்த்தோமானால் சாதக பலன்களே அதிகமாக உள்ளது என்றும் உறுதியாக கூற முடியும் எப்படியும் ஜெயித்துவிடும் மேஷராசி நீங்கள் எப்படியும் ஜெயிக்கத்தான் போகிறீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வெற்றி நடை போடுங்கள் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்